எம்டி அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து அதை ஹார்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ப்பக்கமாக ஒட்டினதுக்கப்புறம் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கலர் கலராக இருக்கிற ரங்கோலி பவுட்ரு எடுத்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு பதிலாக கலர் சால்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கலர்களை நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெட் ஆரஞ்ச் எல்லோ க்ரீன் இந்த மாதிரியான கலர்களை எந்த வித கேப்பும் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செகண்ட் மெத்தட் செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பவுலில் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் இதில் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு ப்ளூ கலர் இங்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதை எடுத்து இந்த அக்ரலிக் பாட்டில்குள்ளக்க நான் வச்சுக்கிறேன் இப்போ இதை டேப் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன சங்கு எடுத்து நான் வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக சிப்பி இருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளைனாக இருக்கிற அலோவேரா ஜெல்லும் சீக்வன்சு சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சில்வர் கலர்ல ஷீட் எடுத்து இதுக்கு மேல மூடிக்கு மேல ஒட்ட வச்சுட்டு இதை மினி பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேபிள் மேல வச்சிருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ